രാമാഞ്ജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുഹ്മവ്യാമോഹതസ്തരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ചൈകസിന്ധോരാമാനുജസ്യ ചരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബുജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്തബോധം ത്രയ്യന്തദേശികയതീന്ദ്രശഠാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർഡേ കുമതികരിവിലാസധ്വാന്തതിഗ്മാം സുജാലേ നിരവധികരുണാബ്ധൗ വേദചൂഡാഗുരോ മേ ഭവതു പരമഭക്തി ശ്രീനിധൗ വെങ്കടേശേ. സ്വാമി ദേശികൻ അരുളി ചെയ്ത ആശ്ചര്യമാണ് ഗ്രന്ഥം ശ്രീമദ് രഹസ്യത്രേസാരം എന്നത് തനത് അന്തിമകാലത്തിലെ സ്വാമി ദേശികൻ മികവും പ്രയാസപ്പെട്ട് ശ്രീവൈഷ്ണവ ലോകത്തുക്ക് സ്ഥിരമാക ആശ്ചര്യമാക മൊത്തത്തെയും സൊല്വതാക ഒരു ഗ്രന്ഥം വേണം എന്ന് തിരുവുള്ളപ്പെട്ട് അരുളി ചെയ്ത ഗ്രന്ഥം ഇത്. அதனால தேசிகனுடைய கிரந்தங்களிலே ஒப்பற்ற கிரந்தம் ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவார்கள். தேசிகனுடைய அவதாரத்தை பூர்ணமாக ஆக்கியது ஸ்ரீமத் ரகசியத்ரேசாரம் என்றும் சொல்லுவார்கள். அதையெல்லாம் வைத்துதான் அந்த திருநாமம் வந்தது. ரகசியத்ரேசார உஜ்ஜீவித சேத்தன சஞ்சயா அப்படின்னு ஜீவ சமூகம் மொத்தத்தையுமே உஜ்ஜீவனம் பண்ண முடிஞ்சது இந்த ரகசியத்ரேசாரத்தினாலே. ரகசியத்ரேசாரம் இல்லை என்றால் சரணாகதி இல்லை. சரணாகதி இல்லைன்னா உஜ்ஜீவனம் இல்லை. சரணாகதி தானே உபாயம். அந்த உபாயத்தை ஸ்தாபித்து கொடுக்கிறார் இந்த கிரந்தத்தில். பூர்வாச்சாரருடைய சீசுக்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி நம்மை சரணாகதி செய்யும்படியாக தூண்டக்கூடிய கிரந்தம். வெறும் சரணாகதியின் வாயால் சொல்றது இல்லை. சரணாகதிக்கு முன்னாடி என்ன இருக்கணும், சரணாகதிக்கு பின்னாடி என்ன இருக்கணும், சரணாகதினா என்ன, பலன்னா என்ன, எல்லாத்தையும் பற்றி விஸ்தாரமாக சொல்லக்கூடிய கிரந்தம். வைஷ்ணவருடைய வாழ்க்கை நெறியை நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரந்தம். அதனால உஜ்ஜீவனம் என்பது உய்ய வழி என்பது இந்த கிரந்தத்திலே இருக்கு என்பதாக பார்த்தோம். இதில் நாலு பாகங்கள் இருக்கின்றன. அதில் முதல் பாகம்தான் அர்த்தானுசாசன பாகம், இரண்டாவது ஸ்திரீகரண பாகம், மூணாவது பதவாக்கிய யோஜனா பாகம், நாலாவது சம்பிரதாய பிரக்ரியா பாகம். அதாவது ரகசியத்ரேசாரம் என்று மூன்று ரகசியங்களுடைய சாரத்தை சாதிக்கப் போகிறார். திருமந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் என்று மூன்று ரகசியங்களுடைய சாரமான அர்த்தத்தை சாதிக்கப் போகிறார். ஆனாலும் அதற்கு முன்னாடி இதனுடைய பரமசாரம் சரணாகதி. அது தெரியணும், அதை பற்றி அனுஷ்டானம் வரணும், அதுக்கு முன்பின் விஷயங்கள்லாம் தெரியணும். அதை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ரகசிய திரேசத்தினுடைய சாரத்தை சாதிக்கிறார். அதனால் முதல்ல அர்த்தானுசாசன பாகம் இருக்கு. தெரிய வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் சொல்கிறார். நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாகம் என்ன அர்த்தம். அடுத்து ஸ்திரீகரண பாகம் அப்படின்னா இந்த விஷயங்களை ஸ்திரமாக ஆக்குவது. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதெல்லாம் சரியாக்குவது. மூன்றாவது தான் பதவாக்கிய யோஜனா பாகம் அப்படின்னு பிரபத்தி பற்றிய மூன்று ரகசியங்களை நமக்கு சொல்லக்கூடிய பாகம். இது கிட்டத்தட்ட சாரீரக சாஸ்திரம் போல இருக்கு. சாரீரக சாஸ்திரத்தில் முதல்ல காரணத்துவ அத்தியாயத்தில் பிரம்மத்தை பற்றி நமக்கு சொல்கிறார். ரெண்டாவது அவிரோதாத்தியாயத்தில் பிரம்மந்தான் காரணம் என்பதை நமக்கு ஸ்திரீகரணம் பண்ணுறார். பிற மதங்களை எல்லாம் நிராசம் பண்ணி மூன்றாவது உபாயத்தை சொல்கிறார், நாலாவது பலத்தை சொல்கிறார். இப்படியாக சிபாஷ்யம் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்குது. அதே போல் இங்கே நாலு பாகத்தில் அழகாக சாதிக்கிறார். இந்த ரகசியத்திரை சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள்லாம் இனி வரப்போகின்றன. நாம் இனிமேல் அதை பார்க்க போகிறோம். 794வது திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து
ஆயிரத்தி ஆறாவது திருநாமம் வரை கிட்டத்தட்ட ஒரு 208 திருநாமங்கள் இல்லை 210 திருநாமங்கள், அதுக்கும் மேல இந்த ரகசியத்திரை சார் விஷயங்களாக நமக்கு வரப்போகின்றன. அதனால் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை விஸ்தாரமாக இந்த கிரந்தத்திலே திருக்குழந்தை தேசியன் அருளை செய்கிறார். திருக்குழந்தை தேசியன் ரகசியத்திரை சாரத்துக்கு ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கேன். அதாவது முதல்ல ஸ்ரீ சாக்ஷாத் சுவாமி அப்படிங்கிற சுவாமி தான் முதல்ல ரகசியத்திரை சாரத்துக்கு வியாக்கியானம் சாதித்தார். அதுக்கு சாராஸ்வாதினி அப்படின்னு அந்த வியாக்கியானத்துக்கு திருநாமம். சாக்ஷாத் சுவாமி அப்படிங்கிறவர் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ சம்யமி சார்வபௌமர், வேதாந்த ராமானுஜ சுவாமியின் திருநாமம் அவருக்கு. சன்னியாசியாக எழுந்தொள்ளி இருந்தவர் அவர், திருக்குழந்தை தேசியனுடைய ஆச்சாரியன் அவர் சாக்ஷாத் சுவாமிங்கிறவர். சித்திரை மாதம் திருவாதிர நட்சத்திரத்திலே அவர் அவதாரம், சாக்ஷாத் எம்பெருமானாரே அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும்படியாக அமைந்ததான். அதனால சாக்ஷாத் சுவாமி சித்திர திருவாதிரை எம்பெருமானார் அவதாரம். எம்பெருமானார் வீதியில் எழுந்தருளும் போது அதே சமயத்தில் இங்கே குழந்தை அவதாரம் பண்ண அப்படின்னால எம்பெருமானாரே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அது சத்தியமாச்சு. ஏன்னா அப்படி சம்பிரதாயத்துக்கு பல கைங்கரியங்கள் செய்திருக்க, குறிப்பாக சாக்ஷாத் சுவாமியினுடைய வியாக்கியானம் திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானமாக 24,000 படி அருளி செய்தார். திருவாய்மொழிக்கு பதவுரை அருளி செய்தார். இங்கே ரகசியத்திரை சாரத்துக்கு சாராஸ்வாமியும் வியாக்கியானம் அருளி செய்தார். இன்னும் பல நூல்கள் அருளி செய்தார். குறிப்பாக திருக்குழந்தை தேசியனுடைய ஆச்சாரியன் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த சுவாமி அருளி செய்த ரகசியத்திரை சார வியாக்கியானம் பாதியில் நின்றுடுத்து அதனுடைய மீதியை அவருடைய சிஷ்யர் திருக்குழந்தை தேசிகனே பூர்த்தி பண்ணார். அதே திருக்குழந்தை தேசிகனே இப்போ தேசிக சகஸ்திரநாமத்தில் அந்த விஷயங்களை சாதிக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். இது தவிர ரகசியத்திரை சாரத்துக்கு பிராச்சீனத்தில் 4 வியாக்கியானங்கள் உண்டு. மொத்தமாக பஞ்ச வியாக்கியானம் அப்படின்னு பெயர். சம்ஸ்கிருதத்திலும் தமிழுமாக பிராச்சீன காலத்தில் 5 வியாக்கியானம் பிரசித்தமாக இருந்திருக்கு என்று தெரியுது. அதுக்கப்புறம் காலக்கிரமேன பல வியாக்கியானங்கள் வந்திருக்கு. இந்த பஞ்ச வியாக்கியானத்தை தெலுங்கு லிபியில் அந்த காலத்தில் அச்சிட்டார்கள். இப்பொழுது பஞ்ச வியாக்கியானம் தமிழ்லையும் தேவநாகரி லிபியிலுமாக அச்சாகி வந்திருக்கு. அது தவிர இப்போ சமீப காலத்தில் எழுதியிருந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீமத் இஞ்சிவேட்டர் அழகிய சிங்கர், ஸ்ரீமத் அபிலவ தேசிக புத்தமூர் சுவாமி முதலானவர்கள் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். இதனுடைய சாரமாக பரகால சுவாமி அருளி செய்த ஸ்தோத்திரம் அதாவது ஸ்லோகம் நிறைந்த ஒரு கிரந்தம் ஒன்று ரகசியத்திரை சாரத்தினுடைய சாரமாக, அது சமஸ்கிருதத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கிரந்தம், பல அபூர்வமான விஷயங்கள் கொண்டது. எல்லா ஆச்சாரியாலுமே அநேகமான அபூர்வ விஷயங்களை அருளி செய்திருக்கிறார்கள். எல்லாரும் நல்ல ஒரு அனுபவ நிஷ்டர்களாக, அதுவும் இல்லாமல் சரணாகதி என்பது அவரவர்களுடைய ஜீவனத்தில் இருக்கிறபடியினால எல்லாரும் சரணாகதி நிஷ்டர்கள். மொத்த பேரும் சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாக கொள்ளாதார் அன்பு என்று தேசியன் சாதிச்ச ரீதியில் சரணாகதி தவிர வேறு தெரியாதவாள், வேறு உபாயம் எதுவும் தெரியாது. எம்பெருமான் திருவடிகளே உபாயம் அப்படின்னு அதையே சரணாகதி பண்ணவர்கள். ஆக அப்படி உபதேசம்னு மாத்திரம் இல்லாமல் ஸ்வயம் சரணாகதி நிஷ்டாளாக இருந்து அவர்கள் அருளி செய்த அந்த ஆச்சாரியர்கள் அருளி செய்த உத்தமமான கிரந்தங்கள் இந்த வியாக்கியானங்கள் எல்லாமே. நாம் இப்பொழுது திருக்குழந்தை தேசியின் அருளி செய்த இந்த தேசிக சகஸ்ரநாமம் என்ற கிரந்தத்தின் வாயிலாக ரகசிய திரேசார விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். விஸ்தாரமான ஒரு அனுபவம் நமக்கு காத்துருக்கு. அதனால இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சதுக்கு நாம் எம்பெருமானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். அவர்களுக்கு பிரணாமங்களை சமர்ப்பிச்சுட்டு ஆரம்பிக்கணும். நாலு முகக்கள் இங்கே நமக்கோர் விதி வாய்க்கின்றதே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். மூலும் இருட்கள் வீழம் உயன்று ஓதிய மூன்றின் உள்ளம், நாலு முகக்கள் இங்கே நமக்கோர் விதி வாய்க்கின்றதே. மூன்றின் உள்ளம் இந்த ரகசியத்தை சாஸ்திரத்துடைய சாத்பரியம். அதே நாளும் முகக்க தினந்தோறும் நாம் நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படும் நமக்கு ஒரு விதி வாய்க்கின்றது, நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு என்று சாதிக்கிறார். அதனால பெரிய பாக்கியம் இருந்தாதான் கிடைக்கும்.
அது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு திருக்குழந்தை தேசிய அனுகிரகத்தினாலையும் சுவாமி தேசிக அனுகிரகத்தினாலையும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். இந்த ரகசிய திரைசாரத்தில் 32 அதிகாரங்கள் இருக்கு. சுவாமி தேசிகன் 32 அதிகாரங்களா பிரிச்சிருக்க. நமக்கே தெரியும் 32 அப்படிங்கிறது சுவாமி தேசிகனுக்கு இஷ்டப்பட்ட திருவுள்ளப்பட்ட ஒரு எண்ணிக்கை. பாதுகாப்பு சேஷத்திலே 32 பத்ததிகள் என்று பார்க்கிறோம். இவர் 32 அதிகாரங்கள் இதில் இருக்கும்போது 32 அதிகாரங்களுக்கும் முன்னாடி குரு பரம்பரா சாரம் என்று ஒரு விஷயம் இருக்கு. இது ஒரு தனி கிரந்தம். ரகசியத்தில் சேராமல் குரு பரம்பரா சாரம் என்று ஒரு கிரந்தம், அதுக்கப்புறம் 32 அதிகாரங்கள் கொண்ட ரகசிய திரைசாரம் என்கிற கிரந்தம் அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவார்கள் சில ஆசிரியர்கள். அப்படி இல்லை, இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே கிரந்தம் தான், இந்த குரு பரம்பரா சாரமும் ரகசிய திரைசாரத்தில் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்படி ரெண்டு விதமாக ஆச்சாரியருடைய திருவுள்ளம் இருக்கு. எப்படி ஆனாலும் சரி, குரு பரம்பரா சாரம் நாம சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரகசியத்திரை சாரம் சேவிக்கணும். ஒரே பிரபந்தமா ஆனாலும் சரி, இல்ல தனித்திரை பிரபந்தமானாலும் சரி, குரு பரம்பரா சாரம் இல்லாமல் ரகசியத்திரை சாரம் காலட்சேபம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. புஸ்தகம் அச்சிடும் போதும் ரெண்டையும் சேர்த்துதான் அச்சிடக்கூடிய ஒரு வழக்கம். அதனால ரகசியத்திரை சார் விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி குரு பரம்பரா சார் விஷயங்களை சாதிக்க போகிற இப்போ இந்த திருநாமங்கள்ல குரு பரம்பரா சாரம் அப்படின்னு விஷயம் நமக்கு புரியும். ரகசிய திரைசாரத்தில் 32 அதிகாரத்திலையும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற சுவாமி, சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தோடு தான் அதிகாரமே ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த அதிகாரம் முடியும் போது அப்பவும் சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம், அப்புறம் தமிழில் ஒரு பாசுரம், ரெண்டும் இருக்கும். இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பாசுரங்களை எல்லாம் தனித்தனியாக தொகுத்து பூர்வாச்சாரியர்கள் அனுசந்தானம் பண்ற வழக்கம் உண்டு. இந்த புஸ்தகம் முத்திரணமாகி வந்திருக்கு. இப்போ இதில் இந்த பாசுரங்களை எல்லாம் சுருக்கி அதிகார சங்கிரகம் அப்படிங்கிறதாக தமிழ் பிரபந்தம், இது பாராயணத்திலேயும் உண்டு. 32 அதிகாரங்களுடைய சங்கிரகம் சுருக்கம், அந்த பாசுரங்களை நாம் பாராயணத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் உண்டு அதிகார சங்கிரகம், பிரசித்தமான ஒரு தமிழ் பிரபந்தம், தேசிகனுடைய பிரபந்தம் என்பதாக. இப்படி தேசிகனே அந்த அதிகாரங்களுடைய விஷயங்களை சுருக்கி தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் ரெண்டுமே சாதிச்சிருக்காருன்னா எவ்வளவு பிரதானமா இந்த விஷயங்களை சுவாமி தேசிகன் நினைச்சிருக்கார் அப்படிங்கறத நமக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான கிரந்தம் இந்த அதிகார விஷயங்கள் உட்பட எல்லாவற்றையும் நாம் இனி பார்க்கலாம். இந்த ரகசிய திரைசாரம் பற்றின திருநாமங்கள்ல முதல்ல குரு பரம்பரா சாரம் அப்படின்னு சொன்னோம். இந்த குரு பரம்பரா சாரம் பற்றின திருநாமங்கள் இப்போ வரப்போகின்றன. 794 திருநாமத்திலிருந்து ஆரம்பம். திரமிடோபனிஷத் சூரி பிருந்தோபகாரவித் மோக்ஷைக சாதன ஆச்சாரிய வக்தா சாதன தற்பர ஸ்வாச்சாரியாதிசரண்யாந்தபக்திக்ரமவிசேஷவித் ஸ்ரீமத் பகவதாச்சார்ய பாவபாதக பாதக ஷடாரிநாத யோகீந்திர குரு சிஷ்யத்வ சாதக அபரீக்ஷ்ய ரகஸ்யாதி பிரதான பகுதோஷவித் பக்தி பிரகாசித குருவம்ச சிஷ்ய நிபந்தன அசம்பாஷ்யாதி சம்பாஷண நிஷ்கிருதி குரு ஸ்மிருதி. இதுவரை அந்த குரு பரம்பரா சாரத்தினுடைய விஷயங்களை பற்றிய திருநாமங்கள். இப்பொழுது 794 திருநாமம் பார்க்கலாம். திரமிடோபனிஷத் சூரி பிருந்த உபகாரவித். தமிழ் வேதத்தை கண்டெடுத்த ஆழ்வார்கள் செய்தருளிய உபகாரங்களை அறிந்தவர் அல்லது அறிய செய்தவர் என்ன அர்த்தம்?
இந்த குரு பரம்பரா சாரத்துல முதலிலே ஆழ்வார்களின் உபகாரத்தை சாதிக்கிறார். ஆழ்வார்களுடைய அவதாரத்தை முதல்ல சொல்லி, பொய்கைமுனி பூதத்தார்பே யாழ்வார் தன் பொருணல் வரும் குறுக்கே சன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம்பாலநாதன் தொண்டரடி பொடி மழி செய்வந்த சோதி பையமெல்லாம் மறை விளங்க வாழ்வேலேந்தும் மங்கையரு கோன் என்றிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. இந்த பாசுரத்திலே அருளி செய்து பின்னர் குரு பரம்பராசாரத்தை ஆரம்பிக்கிறார். ஆழ்வார்கள்தான், அதனும் குறிப்பாக நம்மாழ்வார்கள் குரு பரம்பரையிலே, நம்மாழ்வார் குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியனாக வருகிறார். பொதுவாக ஆழ்வார்களை ஆச்சாரியர்களாக சொல்வதில்லை. ஆழ்வார்களுடைய கோஷ்டி வேற, ஆச்சாரியர்களுடைய கோஷ்டி என்பது வேற. இருந்தாலும் ஆழ்வார்களுடைய கோஷ்டியிலிருந்து சுவாமி நம்மாழ்வார் மட்டும் ஆச்சாரியனுடைய கோஷ்டியிலே நமக்கு ஆச்சாரியனாக எழுந்துள்ளி இருக்கிறார். அதுபோல ஆச்சாரியனுடைய கோஷ்டியிலிருந்து ஒருவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரர் ஆழ்வார் கோஷ்டியிலே அனுசந்தானம் செய்யப்படுகிறார். இப்போ இந்த கலியுகத்திலே ஆரம்பத்திலே ஆழ்வாருடைய பிரபந்தம் மூலமாக அழகான ஒரு சம்பிரதாயத்தை எம்பெருமான் நடத்தி வைக்க ஆரம்பிக்கிறான். அதனால் முதன் முதல்ல ஆழ்வார்கள் பற்றியதான ஒரு பாசுரத்தை முதல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது நமக்கு ஆச்சாரிய பரம்பரையினாலே வந்த சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கட்டும், அதுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய பாசுரங்கள். பராசர பிரபந்தாதபி வேதாந்தரகஸ்ய வைசத்ய அதிசயஹேது பூதைஹி சத்ய பரமாத்ம நிசித்த ரஞ்சகதமைஹி சர்வோபஜீவியைஹி உபபிரம்மணைஹி. வேதாந்த சாஸ்திரம் தான் இருக்குன்னு வச்சுப்போம், நமக்கு ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிற சாஸ்திரம் இருக்கும். அந்த சாஸ்திரத்திலே வேதாந்த சாஸ்திரத்துக்கு மூலம் இது அப்படின்னா வேதாந்தங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் மூலம். அதுபோல இந்த சரணாகதி சம்பிரதாயத்துக்கு பிரதான மூலமாக என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான்னா ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கு. இத்திகாச புராணங்கள் கணக்கிலே ஆழ்வாருடைய பாசுரங்கள் பிரதான மூலமாக இருக்கு. வேதத்துக்கு சமமாக தமிழ் வேதம் என்று சொல்லும்படியாக இருக்கு. வேதத்துல எந்தெந்த விஷயம் நமக்கு புரியலையோ அந்த விஷயத்தையும் புரியும்படியாக ஆழ்வாருடைய பாசுரங்கள் நமக்கு சொல்லுகின்றன. தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே, செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி, தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. ஆழ்வாருடைய தமிழ் மாலைகளை எல்லாம் நாம் ஓதி புரியாத வேதார்த்தங்களை புரிந்து கொள்கிறோம். வேதார்த்தங்கள்லாம் ஏன் புரியல அப்படின்னு கேட்டால் நாம் மந்தமதிகளானபடினால புரியல. வேதத்தினுடைய தோஷம் அல்ல, நம்முடைய தோஷம். ஆழ்வாருடைய பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கும் புரியும்படி சாரமான அர்த்தத்தை எடுத்து சொல்கிறார். அதனால் ஆழ்வார்கள் அருளி செய்த, அதாவது ஆழ்வார்கள் நமக்கு செய்த உபகாரம், அதை விசேஷமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து ஆரம்பம், அந்த உபகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். இங்கே சொல்லும்போது இந்த பாசுரத்தில் திரமிடோபனிஷத் திரஷ்டு சூரியபிருந்த உபகார வித்து, அவர்கள் செய்த உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார்கள், வேதத்தினுடைய சாரமான அர்த்தத்தை எடுத்து கொடுத்தார்கள். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்று திருவாய்மொழியில் வேத சாரம் இருப்பதாக அன்னைக்கு மதுரகவி ஆழ்வாரே அருள் செய்தார். திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் வேதத்தினுடைய சாரம் என்று இப்போ புதுசாக சொன்னதில்லை. சுவாமி தேசிகனோ சுவாமி ராமானுஜரோ சாதித்த விஷயம் இல்லாது மதுரகவி ஆழ்வாரே அன்னைக்கே ஆழ்வார் ஏழிருக்கும் போதே, நம்ம ஆழ்வார் ஏழிருக்கும் போதே சொன்ன விஷயம். அதாவது வேதத்துல பல விஷயங்கள் கலந்திருக்கும். வேதம் என்பது சமுத்திர ஜலம் போல, சமுத்திர ஜலம் உப்பாக இருக்கும்,
சமுத்திர ஜலத்தை அண்டி எத்தனையோ மீன்கள் முதலைகள் முதலை ஜந்துக்கள் தாவரங்கள் அநேக விதமான தாவரங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஆழ்வார்கள் அருள் செய்த திருவாய்மொழி முதலானதெல்லாம் மழை நீர் போல மேகஜலம் போல அது நமக்கு பரிசுத்தமாக இருக்கும். அதை அண்டி நாம் இருக்கலாம், சமுத்திர ஜலத்தை அண்டி நாம் இருக்க முடியாது. ஏன்னா எல்லாம் கலந்திருக்கு. சிலருக்கு உபயோகப்படும் அது, மகா ஜானிகளுக்கு உபயோகப்படுமா இருக்கும். மீனுக்கு பார்த்தோம்னா மீனுடைய வாய் வழியாக ஜலம் போயிட்டு அதனுடைய செதில் வழியாக ஜலம் வெளியில வந்துடும். உள்ள போறதுக்கும் வழி உண்டு, வெளியில வரத்துக்கும் வழி உண்டு. நமக்கு அப்படி கிடையாது. நாம சமுத்திரத்துக்குள்ள முங்கினோம்னா ஜலம் உள்ள போகும், வெளியில வராது. உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கும், உயிர் தான் போகும். அது மாதிரி வேதத்துல அந்த அர்த்தங்களை எல்லாம் வாங்க வேண்டிய விதத்துல வாங்கி விட வேண்டிய விதத்துல விடணும். வேதத்துல எல்லாமே கலந்துருக்கும். திரைகுஞ்ச விஷயா வேதாக நிஸ்திரைகுஞ்சோ பவ அர்ஜுனா அப்படிங்கிறாங்க கண்ணன் கீதையிலே. அர்ஜுனா, வேதத்துல திரைகுஞ்ச விஷயங்கள் சத்வரஜ்தமஸ் கலந்த விஷயங்கள் அநேகம் இருக்கு. நீ அதையெல்லாம் விட்டுவிடும், எல்லாத்த பத்தி கவலைப்படக்கூடாது. சாத்விகமான பாகத்தை மட்டும் நீ எடுக்கணும். யாவான் உதபானே சர்வத சம்பிரதோதுக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமண செவிதானதா அப்படிங்கிறார் கீதையில. ஏரியில ஜலம் இருக்கு அப்படின்னா இங்கிருந்து நாம் போற ஏரி ஜலத்தை மொத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஒரு குடத்தை எடுத்துன்னு போய் நமக்கு எவ்வளவு தேவையோ அங்குதான் கொண்டு வர முடியும். அதே போல சமுத்திர ஜலம் மொத்தத்தையும், வேதத்தில் சொன்ன அர்த்தங்கள் மொத்தத்தையும் நாம வந்து அனுஷ்டானம் பண்ணி தெரிஞ்சுட்டு நடக்காது. எத்தனை நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் யாகங்கள் இருக்கு, எத்தனையோ தபஸ்கள்லாம் சொல்லியிருக்கு, எத்தனையோ விரதங்கள்லாம் சொல்லியிருக்கு வேதத்தில், எல்லாம் இருக்கு. இது எல்லாம் நமக்கு எடுத்துக்க முடியாது. யாவானர்த்த உதபானே, உனக்கு தேவையான ஒரு குடம் ஜலம் கொண்டு வர மாதிரி நமக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கணும். தேவையானது எதுவும் தெரியலையே அப்படின்னு கேட்டா அதுதான் ஆழ்வார்கள் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கான். வேதத்திலிருந்து எடுத்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்கான். எப்படியானால் மேகமானது சமுத்திர ஜலத்தை வாங்கி நமக்கு நல்ல மழை நீராக கொடுப்பது போல, உப்பு கலந்த சமுத்திர ஜலத்தை வாங்கி மழை நீராக நமக்கு கொடுப்பது போல, ஆழ்வார்கள் வேத அர்த்தங்களை தாம் உள்வாங்கி நமக்கு கொடுக்கும்போது நல்ல நமக்கு தேவையான மழை நீராக அந்த பாசுரங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆழ்வார்கள் தான் மேகம், குளிர்ந்தவர்கள். அதனால இந்த ஜலம் நமக்கு உபயோகப்படுது. இதுல எத்தனையோ விஷயம் இருக்கு. சமுத்திர ஜலம் எல்லாருக்கும் உபயோகப்படாது, சில பேருக்கு மட்டும்தான் உபயோகப்படும். ஆனால் மழை மேக ஜலம் எல்லாருக்கும் உபயோகப்படும். இது மாதிரி வேதம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உபயோகப்படும் கிடையாது. சில பேருக்கு அதுல அதிகாரமே கிடையாது, சில பேருக்கு அது படிச்சாலும் புரியாது, அப்படிலாம் இருக்கு. ஆனா ஆழ்வாருடைய பாசம் அப்படி இல்லை, எல்லாரும் படிக்கலாம், எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, எல்லாரும் விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தமிழ்ல இருக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை இப்படியே ஆழ்வார்கள் அருளி செய்தபடினாலே அதுலேயும் சாரமான அர்த்தத்தை அருளி செய்தபடினாலே வேதத்தினுடைய அர்த்தத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக வேதாந்த சூத்திரங்கள்லாம் இருக்கு. பூர்வக்ஷம் சித்தாந்தம் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்றான். அந்த கஷ்டங்கள்லாம் ஆழ்வார் பாசுரங்கள்ல கிடையாது, சுலபமாக நமக்கு புரியுமா. இப்படி நமக்கு ஒரு பரம உபகாரத்தை ஆழ்வார்கள் செய்தருளினார்கள். அதனால்தான் சூரிய பிறந்த உபகார வித்து, அந்த உபகாரத்தை சுவாமி தேசியன் முதல்ல சாதிக்கிறார். திரமிடோ உபநிஷத்து, இந்த திருநாமத்துல தமிழ் வேதத்தை சொல்லும்போது திரமிடோ உபநிஷத்து அப்படிங்கிறார். அது சம்ஸ்கிருத உபநிஷத்து, இது தமிழ் உபநிஷத்து. அதனால வேதத்துக்கு சமமாக தமிழ் வேதமாக ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கு என்பதை அழகாக சாதிக்கிறார். திரமிடோபனிஷத் திரஷ்டு, அடுத்து திரஷ்டுங்கிற பதம் இருக்கு. ஆழ்வார்கள் எல்லாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார்கள் அப்படின்னு சொல்லல, திரஷ்டாக்களாக ஆனார்கள். இப்படி ஆனால் வேத மந்திரங்களை மகரிஷிகள்லாம் அவ பண்ணல, அவ திரஷ்டாக்கள். வேத மந்திரத்தை தபஸ் பிரபாவத்தினாலே தாம் கண்டெடுத்தவர்களே தவிர அவ புதுசா வந்து காளிதாசன் ரகுவம்சத்தை பண்ண மாதிரியோ, இதை எத்தனையோ கவிகள் எத்தனையோ காவியங்களை பண்ணுவது போல வேதத்தை மகரிஷிகள் பண்ணல. மகரிஷிகளுடைய பெயர்ல தான் வேத மந்திரங்களே இருக்கு. விஸ்வாமித்ரஸ்ய சூக்தம் பவதி, இது விஸ்வாமித்ரருடைய சூக்தம். சாவித்ரா ரிஷி விஸ்வாமித்ரா, காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடித்தவர் விஸ்வாமித்ரர் அப்படின்னா இருக்கு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி உண்டு, அந்த ரிஷி தான் அதை கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். ரிஷி உண்டு
அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் புதுசா உண்டாக்கல, அவர் தபஸ்னாலே அதை கண்டு எடுத்தார் ஏற்கனவே இருக்கிற மந்திரத்தை. அதுபோல ஆழ்வார்கள் எல்லாம் தம்முடைய பிரபாவத்தினாலே திவ்ய பிரபந்தத்தை கண்டெடுத்தார்கள், அவ புதுசா செய்யல. அவர்களுடைய பிரபாவம் என்ன? அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ரிஷிகளுடைய பிரபாவம் என்னன்னு கேட்டா தபஸ் பிரபாவம். ஆழ்வார்களுடைய பிரபாவம் என்னன்னா தபஸ் பண்ணல, மயர்வர மதினலம் அருளினன். பகவானே அவளுக்கு அப்படி ஒரு பிரபாவத்தை கொடுத்துருக்கான், கொடுத்து அவர்கள் மூலம் இந்த திவ்ய பிரபந்தத்தை பகவானே பிரவர்த்தனம் செய்கிறான். அதனால அரு மந்திர திரஷ்டாக்கள் ரிஷிகளை சொல்ற மாதிரி, மந்திர கர்த்தாக்கள்னு சொல்றது இல்லை, மந்திர திரஷ்டாக்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி, திரஷ்டான இருக்கிறத பார்த்தோம்னு அர்த்தம், கர்த்தான புதுசா உண்டாக்கணும்னு அர்த்தம். அப்ப புதுசா உண்டாக்கல, இருக்கிறத அவ கண்டுபிடிச்சா, அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு சொல்ற, அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு சொல்ற வழக்கம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு அமெரிக்கா புதுசா உண்டாக்குன்னு அர்த்தம் இல்லை, எங்கேயோ பூமியில இருக்க அமெரிக்காங்க பிரதேசத்தை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் சொன்னார்னு அர்த்தம். அதே போல இது கண்டுபிடிச்சு சொன்னவர்கள் ஆழ்வார் மகர்ஷி திரஷ்டாக்கள் அப்படின்னு. மந்திரோபனிஷத் திரமிடோபனிஷத் திரஷ்டு சூரி பிருந்த, அடுத்து ஆழ்வார்களை சொல்லிட்டு சூரிகள், நித்திய சூரிகள் இவர்கள் எல்லாம். ஆழ்வார்கள் எல்லாம் யார்? இவரெல்லாம் ஈஸ்வரனா, பகவானுடைய அவதாரமா அப்படிலாம் கேட்கும்போது சுவாமி தேசியன் அழகா சொல்ற, நித்திய சூரியர்களுடைய அவதாரம் பகவானுடைய அவதாரம், ஆழ்வார்களே அபினவ தசாவதாரம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாள் முதல்ல ஒரு தசாவதாரம் செய்தார் இல்லையா, மத்ஸ்யபூர்ம வராகனு, அதுபோல அடுத்து ஒரு தசாவதாரம் பண்ணாராம், அதுதான் அபினவ தசாவதாரம் அப்படிங்கிற, புதுசாக பண்ண ஒரு தசாவதாரம் அப்படின்னு அர்த்தம். பத்து ஆழ்வார்கள் இருக்கிறபடினாலே பத்து அவதாரம் அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். பத்து பத்து அப்படின்னு நம்பர் மாத்திரம் இல்லை, என்னென்ன அவதாரத்துக்கும் என்னென்ன ஆழ்வார்களுக்கும், அதாவது பெருமாளுடைய அந்த அவதாரத்துக்கும் ஆழ்வார்களுடைய இந்த அவதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அது எல்லாமே வியாக்கியானங்கள்ல அழகா சொல்ற வழக்கம், காலட்சேபங்கள்ல அழகா சொல்ற வழக்கம். அதனால அபினவ தசாவதாரம் பண்ணி ஆழ்வார்கள் வெளியிட்டார்களா. பராங்குஷ பரகாலாதி ரூபத்தாலே அபினவமாக ஒரு தசாவதாரம் பண்ணி மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீராக உமிழுமா போலே வேதார்த்தங்களில் வேண்டும் சாரதமா அம்சத்தை சர்வருக்கும் அதிகரிக்கலான பாஷையாலே சங்கிரகித்து காட்டி பெருமாளுடைய அவதாரம் சொல்லும் போது அம்சாவதாரங்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள், அம்சாவதாரத்திலே சொரூபா ஆவேசம், ஆவேசாவதாரம், ஆவேசாவதாரம் பெருமாளே நேர வந்து பண்ண அவதாரம் ராமகிருஷ்ணாதி அவதாரம் அப்படி இல்லை, இதெல்லாம் ஆவேசம், வேற ஒரு ஜீவர்கள்கிட்ட பெருமாள் தன்னுடைய ஆவேசத்தை சமர்ப்பிக்கிறார், அதனால இத்தனை காரியம் செய்ய முடியல. இந்த ஆவேசத்துல சக்தி ஆவேசம் அப்படின்னு சொரூப ஆவேசம் அப்படின்னு ரெண்டு விதம் உண்டு. பரசுராமன் மகர்ஷியா, பரசுராமனாக பெருமாள் அவதாரம் பண்ணும்போது சொரூப ஆவேசம், அதாவது பரசுராமன் ஒருத்தர் இருந்தார் ஒரு ஜீவனவர், அவருக்குள்ள பெருமாள் ஆவேசம் பண்ணி 21 தடவை க்ஷத்திரியர்களே இல்லாத பண்ணி தன் காரியத்தை நடத்தினார், அது சொரூப ஆவேசம். அந்த ஆவேசம் முடியும் போதுதான் பரசுராம அவதாரம் முடிஞ்சு போச்சு, அப்பதான் ஸ்ரீராமன் பெருமாள் கிட்ட அவர் தன் வில்ல கொடுத்துட்டு போயிட்டார், ஸ்ரீமத் ராமாயண கதை வரும். சக்தி ஆவேசம் அப்படிங்கிறது வியாச மகரிஷி முதலானவர்கள் கிட்ட பெருமாள் தன்னுடைய சக்தி ஆவேசம் பண்ணார், அதனால வியாசர பெருமாளுடைய அவதாரம் சொல்லுவார், வியாசாய விஷ்ணு ரூபாயம் வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படின்னு. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் அப்படின்னு, வியாசர்தான் நாராயணன். இது சக்தி ஆவேச அவதாரம். அதுபோல ஆழ்வார்கள் எல்லாம் சக்தி ஆவேச அவதாரம், ஆச்சாரியர்கள் எல்லாம் சக்தி ஆவேச அவதாரம், பெருமானுடைய சக்தியினுடைய ஆவேசம் இருக்கு ஆழ்வார்கள்கிட்ட, அவர்கள் நித்திய சூரியர்களுடைய அவதாரங்கள். அதனால சூரி பிருந்த
நித்திய சூரியனுடைய அந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு பிருந்தம், ஒரு சமுதாயம், ஒரு கோஷ்டி, அவர்கள் அருளிச்சு அவர்கள் செய்த ஒரு உபகாரத்தை அறிந்தவர் அப்படின்னு ஆழ்வார்களுடைய அவதார பிரபாவத்தையும் அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பிரபாவத்தையும் ஆழ்வார்களுடைய அவதார பிரபாவத்தை சொல்லும் போது சூரிய பிருந்தா என்று சொல்லியும், திவ்ய பிரபந்தத்தினுடைய பிரபாவத்தை சொல்லும்போது திரமிடோபனிஷத் அப்படின்னு சொல்லியும், அதை ஆழ்வார்கள் வெளியிட்ட பிரபாவத்தை சொல்லும்போது திரஷ்டு அப்படின்னு அருளி செய்து, அதன் மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பேர் உபகாரத்தை உபகாரம் என்ற பதத்தினாலே அருளி செய்து இந்த திருநாமத்தில் பார்த்தோம்னா ஒரே ஒரு வரியில சுவாமி தேசிகன் சாகித்த மொத்த விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கார். இதுல அந்தந்த பதத்தினாலே இப்படியெல்லாம் சுவாமி தேசிகன் சாதித்தார் என்பதை கடைசியில் சாதிக்கிறார். திரவிடோபனிஷத் சூரிய பிருந்த உபகார வித்து அப்படின்னு சம்ஹிதாம் திருஷ்டவந்தம் ரிஷிஞ்சுஷாமே கிருஷ்ண திருஷ்ணாதத்துவம் விபோதிதம் அப்படின்னு ஆரம்பித்து நம்மாழ்வாரை சொல்லும்போது, அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகாசாஸ்திரத்திலே சம்ஹிதா திருஷ்டவந்தம் அப்படின்னு சொல்ற மாதிரி திருஷ்டு திருவாய்மொழியை நம்மாழ்வார் அருளி செய்யவில்லை, கண்டெடுத்தார் அப்படின்னு சொல்றது. வேதத்துக்கு சமமாக திவ்ய பிரபந்தங்களுடைய பிரபாவம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு எளிதாக புரியும்படி அருளை செய்வதற்காக வந்த ஒரு பிரபந்தங்கள் இந்த திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு இதுல எனக்கு தெரியும். அடுத்த திருநாமத்துல மோக்ஷைக சாதன ஆச்சாரியவத்தா சாதன தத்பரஹா, மோக்ஷத்துக்கு ஒரே காரணம் ஆச்சாரிய சம்பந்தம் என்று சாதிப்பதில் தாத்பரியமுடையவர் நோக்குடையவர் என்ன அர்த்தம். ஆச்சாரிய சம்பந்தத்தை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த கிரந்தம் குரு பரம்பரா சாரம் என்கிற இந்த கிரந்தம் அல்லது இந்த பாகம். மோட்சத்துக்கு காரணம் என்னங்கிட்டா முதல்ல ஆரம்பத்திலே ஒரு விஷயத்த சுவாமி தேசிய ஆரம்பமே இதுதான், ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அறுதியிட்டார்கள். மோட்சத்துக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டா ஆச்சாரியவத்தா, ஆச்சாரியன் சம்பந்தம் வேணும். ஆச்சாரியவான் புருஷோ வேதன்னு உபரிடத்துல சொல்லியிருக்கு, அதை வச்சு ஆச்சாரியத்தான் சாதிக்கிறார். ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சத்துக்கு காரணம், அது இல்லாம மோட்சத்துக்கு போக முடியாது யாராலையும். அதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார், பாபிஷ்டா க்ஷத்ர பந்துஷ்ச புண்டரீகச்ச புண்ணிய கிருதே ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். மகாபாபிஷ்டனான க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தன் இருந்தான், மகாபாபிஷ்டன், பாபிஷ்டனாலே அவனளவு பாவம் செய்தவன் யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். மொய்த்தவள் வினையில் நின்று மூன்றை துடைவேறால் கத்திர பந்துவென்றே பராங்கதி கண்டுகொண்டான். இவன் சரித்திரத்தை ஆழ்வாக சொல்ற புராணத்தில் இருக்கு இவன் கதை. மொய்த்த வல்வினையில் நின்று பாபத்துக்குள்ள அவருக்கானான், நமக்குள்ள பாபம் இருக்கோ இல்லையோ அப்படி இல்லை, அவன் பாபத்துக்குள்ள அவன் உட்காந்துருக்கான். அப்படிப்பட்டவன் காலத்துல எல்லாரையும் துன்புறுத்திண்டு க்ஷத்ரபந்துவாக க்ஷத்ரிய குலத்திலே பிறந்தவர், க்ஷத்ரியன்னா காப்பாத்திரம்னு அர்த்தம், ஆனா காப்பாத்திரம் எல்லாரையும் துன்புறுத்துறான் இவன். அப்போ அந்த க்ஷத்ரபந்து ஒரு சமயம் ஸ்ரீ நாரதருடைய கடாட்சத்துக்கு பாத்திரமான, எல்லாரையும் பீடிக்கிற மாதிரி நாரதரையும் பிடிச்சு துன்புறுத்தணும் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆனால் அவர் அவனுக்கு ஹிதத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி அவனை திருத்தினார். க்ஷத்ரபந்துனுடைய சரித்திரத்தை பல விதமாக நாம் கிரந்தங்களில் பார்க்கிறோம், அதுல இது ஒரு விதம். வேறொரு விதமாகவும் சொல்றதுண்டு, புராணத்தில் இருக்கும்போது அவன் பாபச் செயல்களே பண்ணிட்டு காட்டில் ஜீவஹிம்ச பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் வந்து அவனுக்கு உபதேசம் பண்ண, முனிவனை அவன் காப்பாத்தினான், அவன் முனிவர் கீழ் விழுந்துட்டான், குளத்துக்குள்ள விழுந்துட்டா அவன் காப்பாத்தினான். அவன் உபதேசம் பண்ண இவ்வளவு நல்லவனா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி முனிவர் உபதேசம் பண்ணான். அவன் சொன்னா நான் ஒன்றும் நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு, சரி பரவாயில்ல இனிமே நல்லவனா மாறுன்னு சொல்லி உபதேசம் பண்ணார். அதெல்லாம் திடீர்னு மாத்திக்க முடியாதுன்னுட்டான், இதே வழக்கமாயிடுச்சு, போறவரோட அடிச்சு சாட்டியே வழக்கமாயிடுச்சு, திடீர்னு மாத்திக்க முடியாது. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தா முனிவர் அவன்கிட்ட ரொம்ப கருணையோடு கூட நான் சொல்றத சொல்லிட்டு போறோம், நீ அதை வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்ணாரா. அதான் மூன்றெழுத்துடைய பெயரா, மூன்றெழுத்துடைய கோவிந்த நாமத்தை சொல்ல
அவன் அதையே சொல்லி சொல்லி அவன் திருந்தி கடைசியில சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனான்னு சரித்திரம் இருக்கு. அதனால மகாபாபிஷ்டனாக இருந்த க்ஷத்ரபந்து கூட மோட்சத்துக்கு போனான்னா காரணம் என்ன? ஆச்சாரிய சம்பந்தம். இன்னொரு கதை ஒன்று சொல்றார், புண்டரீகஸ்ச. புண்டரீகன் ஒருத்தரன் தான், மகா புண்ணியசாலி, ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணினான், வேதாத்தியனங்கள்லாம் பண்ணான், தர்மானுஷ்டானம் பண்ணான், தன்னுடைய பிதாக்களுக்கு மாதா பிதாக்களுக்கு சுசுருஷ விடாத பண்ணான், புண்ணிய தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணான், பக்தி யோகங்கள்லாம் பண்ணான். ஆனால் கூட அவன் மனசில் பகவான் பிடி கிடைக்கல. இத்தனை புண்ணிய காரியம் பண்ணியும் பக்தி யோகம் சித்திக்க வேண்டாமா? தமேதம் வேதானோச்சனேன பிராமணா விஜந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன யஜ்ஞம் தானம் தபஸ் தீர்த்த யாத்திரை வேதானு வச்சனம் இதெல்லாம் பண்ணால் தபஸ் சித்திக்க வேண்டாமா? தபஸ் சித்திக்கல. என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தபோது நாரதர் வந்து அவனுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ண அவனும் அஷ்டாட்சர நிஷ்டனாக இருந்து சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனான் அப்படின்றது. அப்போ புண்டரீகன் மோட்சத்துக்கு போனதுக்கும் காரணம் அவருடைய தபஸ் இல்லை, அவருடைய யாகதானாதிகள் இல்லை, ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்து அதனாலே சாதிக்க முடியாதது, ஆச்சாரிய சம்பந்தம் சாதிச்சது. அதனால பாபிஷ்டனா இருந்தாலும் சரி மகா புண்ணியசாலியா இருந்தாலும் சரி ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சத்தை கொடுக்கும். அழகாக வியாக்கியானங்களை சொல்றார்கள், நீ எத்தனை புண்ணியசாலியா இருந்தாலும் சரி மோட்சம் கிடைக்கும் நினைக்காத, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும். ஏன்னா புண்டரீகன் பாருங்கோ, மகா புண்ணியசாலி, அவனை காட்டிலே யாரும் புண்ணியம் பண்ண முடியாது, ஆனா அவனுக்கே கூட மோட்சம் கிடைக்கல, தபஸ் சித்திக்கல, ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கவே தான் அவனுக்கு மோட்சம் கிடைச்சிது. இல்லை எத்தனை புண்ணியம் பண்ணின்றதாலும் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காதோ, நான் இத்தனை பாபம், இல்லை எத்தனை பாபம் பண்ணாலும் நான் இத்தனை பாபம் பண்ணிட்டேன் எனக்கு எங்கே மோட்சம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சம் கிடைச்சோம். க்ஷத்ரபந்து பார்க்கணும். அதனால ஆச்சாரிய சம்பந்தம்னு ஒன்று வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, புண்ணியமானாலும் கவலை இல்லை, பாபமானாலும் கவலை இல்லை, அந்த பாபத்தை எல்லாம் போக்கி புண்ணியத்துக்கெல்லாம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே உபாயத்தில் மூட்டி நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும். அப்படிலாம் வச்சு பார்த்தோன்னா மோட்சத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும். அதிக புண்ணியம் பண்ணிட்டாலும் மோட்சம் கிடைக்காது, அதிக பாபம் பண்ணாலும் மோட்சம் இல்லைங்கிறது கிடையாது, ஆச்சாரிய சம்பந்தம் தான் மோட்சம் கிடைச்சு. ஆச்சாரியவத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவே. அதனால எப்பாடுபட்டாலும் ஒரு நல்ல ஆச்சாரியனை சம்பாதிச்சுக்கலாம், சம்பாதிச்சா அதுக்கப்புறம் நமக்கும் நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்மிருதி வசனம் சொல்றது. இந்த சுவாமி தேசியன் எடுத்து சொல்லுகிறார் முதலே, ஆச்சாரியவத்தையே சர்வருக்கும் மோட்ச காரணம் என்று அருவி இட்டவர்கள் அப்படின்னு அதை சொல்லுகிற திருநாமம், மோட்சைக்க சாதன ஆச்சாரியவத்தா சாதன தற்பரா அப்படின்னு. அடுத்த திருநாமம், சுவாச்சாரியாதிசரண்யாந்த பக்தி கிரம விசேஷவித்து. தன் ஆச்சாரியன் முதல் பகவானிடத்தில் வரை செய்ய வேண்டிய பக்தியின் முறையை அறிந்தவர் அர்த்தம். ஆச்சாரிய சம்பந்தத்தால்தான் மோட்சம். நமக்கு இப்போ ஆச்சாரிய சம்பந்தம் வந்திருக்குன்னா ஆச்சாரிய சம்பந்தத்தை நாம் நித்தியம் அனுசந்தானம் பண்ணலாம். ஆச்சாரிய சம்பந்தம் இந்த ஆச்சாரியன் இவர், அது சாட்சாத் ஆச்சாரியன் மாத்திரம் சொன்னால் போருமா இல்லை மேலே சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், அவன் தேசியம் சாதிக்கிறார், முமுக்ஷுவுக்கு ஆச்சாரிய வம்சம் பகவான் அளவும் செல்ல அனுசந்திக்க வேண்டும் என்று ஓதப்பட்டது. வேதமே நமக்கு எடுத்து சொல்றதாம், பகவான் வரைக்கும் நம்ம ஆச்சாரிய சம்பந்தத்தை நம்ம கொண்டு போகணும். என்னுடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன், அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு பகவான் வரை ஆச்சாரிய பரம்பரை, அதான் குரு பரம்பரா, ஆச்சாரிய பரம்பரை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுன்னு அதை அனுசந்தானம் நிச்சயம். ஆச்சாரிய வம்சோ ஜேய ஆச்சாரியானாம் அசாவசாவிதி ஆ பகவத்தஹ அப்படின்னு ஆச்சாரியர்கள் ஒரு ஒரு திருநாமத்தையும் தெரிஞ்சுக்கணும். எத்தனை ஆச்சாரியர்களோ அத்தனை ஆச்சாரியர்கள் திருநாமத்தையும் தெரிஞ்சுட்டு அவளை அனுசந்தானம் பண்ணி கை கூப்பின்னு இருக்கணும். பொதுவாக தெரிஞ்சுனா போறாரு, அடியனுடைய ஆச்சாரியன் இவர், அதுக்கப்புறம் மொத்தமாக குரு பரம்பராயே நமஹா, அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா, அஸ்மத் குருப்ஜோ நமஹா, அஸ்மத் சர்வ குருப்ஜோ நமஹா அப்படிலாம் சொல்லிட்டு மற்ற ஆச்சாரியர்களையெல்லாம் பற்றி அதிகமாக ஒன்று தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது. சச்ச ஆச்சாரிய வம்சோ ஜேயா, ஆச்சாரிய வம்சத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும்.
ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது இவர் 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 இவன் ஒத்தொத்தரா தெரிஞ்சுக்கணும். ஆ பகவத்தா பகவான் வர தெரிஞ்சுக்கணும். இது வேதம் நமக்கு சொல்லக்கூடிய கட்டளை இது. அதனால நம்ம ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ற வழக்கம். அகைப்பு மூணு விஷயம் அழகா வியாக்கியானத்துல சாட்சா சுவாமி சாதிச்சிருக்க. ஒன்னு ஆச்சாரிய பரம்பரையை அனுசந்தானம் பண்ணணும், ரெண்டாவது பகவான் வரை அனுசந்தானம் பண்ணணும், மூணாவது அந்த கிரமத்தில் அனுசந்தானம் பண்ணணும். கிரமம் கூட மாறக்கூடாது, அதே கிரமத்தில் அனுசந்தானம் பண்ணணும். இப்படி அனுசந்தானம் பண்ற வழக்கம் இப்போ நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. அதை இந்த திருநாமத்தில் அழகா சாதிச்சார். சுவாச்சாரியாதி சரண்யாந்த தன் ஆச்சாரியன் முதல் சரண்யன் வரை எம்பெருமான் வரை பக்தி கிரம பக்தி பண்ணணும். அவர்கள் கிட்ட என்ன அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னா சீமத்தேன்னு ஆரம்பிச்சு திருநாமத்தை சொல்லிட்டு குடுக்கிடுன்னு ஓடணும்னு இல்லை, ரொம்ப பக்தியோட அனுசந்தானம் பண்ணணுமா அப்படின்னு. பகவான் கிட்ட பக்தியோட இருக்கணும், அதே போல ஆச்சாரன்கிட்டையும் பக்தியோடு இருக்கணும். இதில் வேத சுருதிகள் எஸ் தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரு. பெருமாள் கிட்ட எத்தனை பக்தியோ அத்தனை பக்தி ஆச்சாரியன்ட்ட பண்ணிக்கணும். ஏதே மக்கியம் அபோடமன்மதோன் மாதாய நாதாதய த்ரியந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தாமிக அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் சுவாமி தேசிக்கணும். குரு பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதெல்லாம் சாக்ஷா சுவாமி வியாக்கியானத்தில் அழகாக சாதிக்கிறார். முதலே சொன்ன மாதிரி ரகசிய தேசாரமும் அதனுடைய வியாக்கியானங்களும் எல்லாமே ஆச்சரியம். வியாக்கியானங்களில் சாக்ஷா சுவாமி வியாக்கியானம் பிரசித்தம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் பஞ்ச வியாக்கியானத்தில் ஸ்ரீபாஷ்ய சீனிவாசாச்சாரிய சுவாமி எழுதின வியாக்கியானம் சாரதீபிகா என்ன பெயர். பாரத்வாஜ சீனிவாசாச்சாரிய சுவாமியுடைய வியாக்கியானம் சார பிரகாசிகா என்ன பெயர். ஸ்ரீசைல சீனிவாசாச்சாரிய சுவாமியுடைய வியாக்கியானம் சார விவரணி என்று பெயர். ஸ்ரீ பரகால சம்மிமேந்திர சுவாமியுடைய வியாக்கியானம் சார தீபிகா சங்கிரகம் என்று பெயர். இது தவிரதான் சேட்லூர் சுவாமி அருளிச்சேரி வியாக்கியானம், ஜிமேட்ரேசிங்கர் அருளிச்சேரி வியாக்கியானம், உத்தூர் சுவாமி அருளிச்சேரி வியாக்கியானம், இப்படி பல வியாக்கியானங்கள். தமிழிலே உப்புளியப்பன் கோயில் ஸ்ரீ ஸ்ரீராமதேசியாச்சாரிய சுவாமி தமிழ் அழகாக குறிப்புகளாக சாதிச்சிருக்கார். அந்த கிரந்தங்கள்லாம் நமக்கு இப்பொழுதும் மிக உபயோகமாக இருக்கு. ஆக இந்த வியாக்கியானங்களோடு பார்க்கும்போதுதான் இதனுடைய ரசம் நன்னா புரியும். அதே மாதிரி இங்கே திருக்குடந்தை தேசிகனே இந்த திருநாமத்தை அருளும்போது அது வழியாக பார்க்கும்போது நமக்கு ரசம் ஆச்சரியமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா சுவாச்சாரியாதி சரண்யாந்த அப்படின்னு சொல்லிட்டு பக்தி கிரம விசேஷ வித்து அப்படிங்கிற பக்தி பண்ணணும் அப்படிங்கறதையும் சேர்த்து இந்த திருநாமத்தில் சாதிக்கிற ஆச்சாரிய பக்திங்கிறது ரொம்ப முக்கியம். அவனுக்கு தான் இந்த அர்த்தங்கள் புரியுமா. யாருக்கு ஆச்சாரிய பக்தி இருக்கோ அவனுக்கு தான் ஆச்சாரியன் சொன்ன அர்த்தமே புரியுமா, இல்லாட்டா அதுவே புரியாது. ஆச்சாரிய பக்தி ரொம்ப விசேஷமா இருந்து வச்சுக்கோங்க, ஆச்சாரியன் சொன்ன அர்த்தமும் புரியும் சொல்லாத அர்த்தமும் புரியும். ஆச்சாரியன்ட்ட பக்தி சாதாரணம்தான் ஆச்சாரியன் சொன்ன அர்த்தங்கள் புரியும். ஆச்சாரியன் பக்தி இல்லைன்னா ஆச்சாரியன்ட்டே போய் கேட்டாலும் கேட்டது மாத்திரம் இருக்கே தவிர அர்த்தம் எதுவும் மனசுல புரியாது. பக்தி தாரதமியத்தாலே இதை புரிஞ்சுக்கலாங்கிறார் சுவாமி தேசிக. ஒருத்தருக்கு ஆச்சாரியர்கிட்ட பக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவனுடைய ஞானத்தை வச்சு நம்ம அனுமானம் பண்ணிக்கலாங்கிறார் சுவாமி தேசிக. அவன் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு, ஆச்சாரியன் அளவு உனக்கு ஞானம் இருந்ததுன்னா அவன் ஆச்சாரியன்ட்ட விசேஷ பக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போதான் வரும். ஆச்சாரியன் சொல்லும் போதே எல்லாருக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. யாராக இருந்தாலும் சரி ஆச்சாரியன் சொல்லும்போது கொஞ்சம் தான் புரியும், மற்றதெல்லாம் ஆச்சாரிய கடாட்சத்தினால புரியும், ஆச்சாரிய அனுகிரகத்தினால புரியும், ஆச்சாரிய பக்தினால புரியும். அப்படி வந்தால் தான் உண்டு, வேறு வழி கிடையாது. அதனால் அந்த பக்தி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த திருநாமத்தில் சாதித்தார். ஸ்ரீமத் பகவதாச்சாரிய பாவ பாதக பாதக சிறிமானான பகவான் ஆச்சாரியனாவது பாதிப்பதை மறுத்தவர். இப்போ இதில் ஒரு விஷயம் சொன்னோம், ஆச்சாரிய பரம்பரை நம்ம ஆச்சாரியன்கிட்டேருந்து ஆரம்பித்து பகவான் வரைக்கும் நம்ம அனுசந்தானம் பண்ணணும். அதில் ஒரு கேள்வி வரும், பகவான் வரைக்கும் சொன்னாங்க இப்போ பகவான் ஆச்சாரியனா
பகவான் ஆச்சாரியன் இல்லையே. பகவானை பற்றி நமக்கு எடுத்து சொல்றவர்கள் தானே ஆச்சாரியர்கள். அவர் பகவான்கிறவன் ஈஸ்வரன், அவனை பற்றி நமக்கு எடுத்து உபதேசம் பண்ணுவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படி வச்சு ஆச்சாரிய பரம்பரையில் பகவான் எப்படி வருவார், அவர் ஆச்சாரியன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம். பகவான் தான் பரமாச்சாரியன். குருப்யஸ்தத்குருப்யஸ்ச நமோ வாக்மதீமஹே ரிணிமஹே ச தத்ராஜௌ தம்பதி ஜகதாம்பதி. என்னுடைய குரு அவருடைய குரு அவருடைய குருன்னு பார்த்த கடைசியில் ஆத்யவ் பிரதம குருவாக இருக்கக்கூடியவன் பகவான், அவனை சேவிக்கிறோம்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். அப்போல பகவானும் உட்பட குருதான். பகவானு குருன்னே புராண வச்சனங்கள்லாம் சொல்கிறது, குரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஞானத்தை கொடுப்போம் தானே ஆச்சாரியன். பகவான் பலவிதமாக நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காளா, 10-15 இடமும் சாதிக்கிறார் சுவாமி தேசிகனே. முதலிலே பிரம்மாவுக்கு வேத உபதேசம் செய்தார், அதாவது சிருஷ்டி காலத்தில். அப்புறம் மது கைட்டவர்கள் இவர்கள் வேதத்தை வந்து அபகாரம் பண்ணிட்டு போக அதை மீட்டு கொடுத்தான் பகவான். அடுத்து பிரம்மாவின் வழியாக சாஸ்திர பிரச்சாரம் செய்தவர்களினார். அதுக்கப்புறம் தனகர் முதலானவர்களுக்காக அவர்கள் மூலமாக தர்ம உபதேசத்தை செய்தார். நாரதர் முதலானவர்கள் கொண்டு வேதாந்த பிரோசனம் நடத்தினார். வியாசரிடம் ஆவேச அவதாரம் செய்து சூத்திரம் மகாபாரதம் முதல கிரந்தங்களை வெளியிட்டார். ரிஷிகளுக்கெல்லாம் தர்மத்திலே சந்தேகம் வரும்போது ஹம்சாவதாரம் எடுத்து அவர்களுக்கு அந்த அன்னவதாய் அவர்களுக்கு அர்த்தங்களை உபதேசம் செய்தார். ஹைக்ரீவ அவதாரம் எடுத்து உபதேசம் செய்து வேதங்களை மீட்டு கொடுத்தார். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே பகவத்கீதையை அருளை செய்து உபதேசம் செய்தான். இப்படிலாம் பார்த்தா எத்தனையோ உபதேசங்கள், குரு குரு தரோ தாம சத்திய சத்திய பராக்கிரமஹான்னு ஒரு சஹஸ்ரநாமத்தில், மத்ஸ்யாவதாரத்தை சொல்லும்போது குருன்னு சொல்கிறார் அந்த சஹஸ்ரநாமத்தில். மத்ஸ்யாவதாரத்தில் எப்படி குருன்னு சொன்னால் மத்ஸ்ய குரு மருளி செய்தான், அதனால் குரு. வேதங்களை மீட்டு கொடுத்தான், அதனால் குரு. மத்ஸ்யாவதாரத்தில் குரு, ஒவ்வொரு அவதாரத்திலேயும் குருவாக இருக்கா, வராக அவதாரத்திலேயே குரு. ஏன்னு கேட்டால் வராக புராணம் மருளி செய்தான், அதில் எத்தனை அர்த்தங்கள் இருக்குது. அதுதான் முக்கியமாக சரணாகிதி பற்றி முக்கியமான ஒரு தகவல் அங்கே தான் இருக்கு. வராக அவதாரத்தில் மானாகி ஆமையாய் மீனாகி மாவாகி ஆமையாய் மீனாகி மானிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனேங்கிற அழுவார். தீர்த்தன்னா ஆச்சாரியன் அர்த்தம். மாவாகி குதிரையாக வந்த ஆச்சாரியன், ஆமையாகி ஆமையாக வந்த ஆச்சாரியன், மீனாகி மீனாக வந்த ஆச்சாரியன், மானிடமாய் கிருஷ்ணனாக வந்த ஆச்சாரியன், பெருமான் என் தீர்த்தனேங்கிறார், என் ஆச்சாரியன் பெருமான் அப்படிங்கிறார். ஏன்னா இவர்களோ உபதேசம் பண்ணுவார்கள். இப்படி எம்பெருமான் பல அவதாரங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். இன்னும் பலமுகமாக எம்பெருமான் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் மேலே ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணியிருக்கான். அதுக்கும் மேலாக ஆச்சாரியர்களாக வந்து அவதாரம் பண்ணி உபதேசம் பண்ணியிருக்கான். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் என்பதெல்லாம் இவரெல்லாம் பகவானுடைய ஒரு அவதாரங்கள் அப்படிங்கிறத சுவாமி தேசியன்கள் சாதிச்சிருக்கேன். அதனாலே பகவானும் ஆச்சாரியன் ஆகிறான். அது மட்டும் இல்லை, ஆச்சாரிய பரம்பரையின்னு பார்த்தா கூட, இந்த பரம்பரையின்னு பார்த்தா கூட எம்பெருமானார் அப்படி முன்னாடி போனோம்னா என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யான் அடைவேன் அவர் குருக்கள் நிறைவனங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளன்னு எம்பெருமானார். அவருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னிறை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான். நம்மாழ்வார் வர வரும் நாதமுனிகள், நாதமுனியுடைய ஆச்சாரியன் நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய ஆச்சாரியன் விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருடைய ஆச்சாரியன் பிராட்டியார். பிராட்டியுக்கு ஒரு சமயம் மந்திர உபதேசம் பண்ற பெருமாள் அபிநயம் அபிநயமாக பெருமாள் ஆச்சாரிய பரம்பரையில் வர. ஆக பெருமானும் ஆச்சாரியன் ஆகிறார் அப்படிங்கிறத ஸ்தாபித்தவர் இன்னும் ஒரு அர்த்தம். இந்த திருநாமத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, ஸ்ரீமத் பகவத் ஆச்சாரிய பாவ, பகவானே ஆச்சாரிய பாவத்திலே வருகிறான் என்பதை சாதித்தார். அதை மறுக்க முடியாது ஸ்தாபித்தவர். ஆச்சாரியர்கள்னா பகவானுடைய அவதாரங்களே என்று ஸ்தாபித்தவர் என்ன அர்த்தம். பகவானுடைய அவதாரங்களாக
ஆவேச அவதாரங்களாக ஆச்சாரியர்கள் ஆகிறார்கள். அது பல இடங்களில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு இடத்துல சாதிக்கும் போது பரதெய்வம் எது என்று கேட்கும்போது ஆச்சாரியா திக தேவதாம் சமதிக்காம் அந்யாம் நமன்யாம், ஆச்சாரியனை காட்டில் உயர்ந்த தேவதை இல்லை என்று சொன்னார் சுவாமி தேசி. பெருமாள் தானே பரதெய்வம் அப்படின்னா பெருமாள் தானே ஆச்சாரியன்கள், ரெண்டு பேரும் ஒன்று தானே. எஸ்யாசோ பஜதே கதாச்சிட்டு அஜகத் பூமா ஸ்வயம் பூமிகாம் மக்னானாம் பவினாம் பவார்ணவ சமுத்தாராய நாராயணா, நாராயணனே பீதகவா அடைப்பிரானார் பிரமகுருவாகி வந்து என்று ஆழ்வார் வெளி செய்த ரீதியில் பீதகவா அடைப்பிரானார் பீதாம்பரதாரியான கிருஷ்ணனே பிரம்ம குருவாக வராரா, ஞானத்தை கொடுக்கும் குருவாக வராரா. ஏன்னா மத்ஸ்யாதி அவதாரங்கள் போல சாஸ்திரத்தை கையில் சாஸ்திரத்தை கையில் எடுக்காமல் இங்கே சாஸ்திரத்தை கையில் எடுத்து நமக்கு உபதேசம் பண்ணி நம்ம திருத்தர அந்த அவதாரங்களே நாம திருந்தல, நம்ம திருத்தறதுக்காக ஆச்சாரிய அவதாரம் எடுக்கிற அப்படிங்கிற இதெல்லாம் புராணங்கள்ல உள்ள விஷயம், இத்திகாசங்கள்ல உள்ள விஷயம், ஆழ்வார் பாடல்கள்ல உள்ள விஷயம், ஸ்மிருதிகள்ல இருக்கிற விஷயம். அதெல்லாம் சுவாமி தேசிகன் ஸ்தாபிச்சார். அடுத்ததெல்லாம் 798 சட்டாரிநாத யோகீந்திர குரு சிஷ்யத்வ சாதகா. சட்டாரி நம்மாழ்வாரானவர் நாதமுனிகளுக்கு குருவாகவும் இவர் சிஷ்யராகவும் ஆவதை சாதித்தவர் என்ன, நாதமுனிகளுக்கு ஆச்சாரியன் நம்மாழ்வார் அவர் குருவானார் இவர் சிஷ்யரானார், இதை ஸ்தாபிச்சவர். ஸ்தாபித்தவர்னா என்ன கேட்டா இதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வந்திருக்கு. நாதமுனிகள் என்பவர் காலத்தினாலே பிற்பட்டவர், நம்மாழ்வார் எத்தனையோ 1000 வருஷ காலம் முன்னாடி இருந்தவர், அவர் எப்படி ஆச்சாரியரானார்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானங்கள்லாம் சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கார், இங்கேயும் சாதிச்சிருக்கார், சம்பிரதாய பரிசுத்தையும் சாதிச்சிருக்கார், சத்ததூஷணையும் சாதிச்சிருக்கார், பல இடங்களில் சாதிச்சிருக்கார். நாதமுனிகளுக்கு ஆழ்வார் வந்து யோக தசையில உபதேசம் பண்ணார். அதனால கால வியவதானம் இருந்தா கூட யோக தசையில தானே உபதேசம் பண்ணார், அது நடக்கும். நேரம் வந்து உபதேசம் பண்றதா இருந்தால், விபவத்தில் வந்து உபதேசம் பண்றதா இருந்தால் அப்ப அவர் எழுதியிருக்கணும் யோகத்தில் வந்து உபதேசம். அது மட்டும் இல்ல, இவருக்கு ஸ்ரீ மதுர கவிகள் முதலான் உண்டான சம்பிரதாய பரம்பரையாலும் திருவாய் மொழிமுகத்தாலும் யோக திசையிலே சாட்சாக்கிருதராயும் நம்மாழ்வார் ஆச்சாரியரானாரு. திருவாய்மொழியை சொன்னபடினாலையும் யோக திசையில் உபதேசம் பண்ணபடினாலையும் அந்த திருவாய்மொழி வரத்துக்கு காரணமாக கண்ணின் சிறுத்தாம்பனை இந்த மதுரகவி வம்சத்திலே வந்த ஒருத்தர் உபதேசம் பண்ணபடினால அந்த பரம்பரையினாலேயும் நம்மாழ்வார் ஆச்சாரியரானார். இந்த விஷயத்தை சம்பிரதாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்தில் சொன்னதாக ஏற்கனவே முன்னாடியே நாம் பார்த்தோம். பல இடங்களில் சுவாமி தேசியன் சாதிக்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் புரியாம எத்தனையோ கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அது மாத்திரம் இல்லாம நாதமுனிகள் பரம வைதிகர் பிராமணர் நம்மாழ்வார் அப்ராமணர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்கா. எல்லாருக்கும் சுவாமி தேசியன் சததூஷணி முதலானதுல நல்ல சமாதானங்கள்லாம் சாதிச்சிருக்க. இந்த விஷயங்களை முன்னாடியே நாம பார்த்துருக்கோம். சம்பிரதாய பரிசுத்தினால சம்பிரதாய பரிசுத்தி இது சுத்தமான சம்பிரதாயம், இது அத்தியந்த வைதிகமான சம்பிரதாயம். ஒரு அதை ஸ்தாபிச்சவர் இப்படியாக நம்ம ஆச்சாரிய பரம்பரையுடைய பெருமையை ஸ்தாபிச்சு அந்த ஆச்சாரிய பரம்பரையை நாம் அனுசந்தானம் பண்ணோம் என்பதை ஸ்தாபித்தார். இதுல ஆச்சாரிய வம்சத்தை சுவாமி தேசியன் சாதிக்கிறார். அதையும் இன்னும் சில விஷயங்களையெல்லாம் குறித்து நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.